மாஸ்டர் பீஸ்னாலே அதோட பெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் படமாக கமலி ஃப்ரம் நடு காவேரி திரைப்படம் நிச்சயமாக இருக்கும். எல்லாருனாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த படம் பார்க்கும்போது நாம் தாண்டி வந்த ஒவ்வொரு இன்சல்ட்ஸ் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய வளர்ச்சியை, ப்ரோக்ரெஸை நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு மாஸ்டர் பீஸ் போல் நிறைய படங்கள் கொடுக்கணும். மாஸ்டர் பீஸ் வெளியீடு கமலி ஃப்ரம் நடு காவேரி நம்மளோட அமர்டோ ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் பிப்ரவரி 19 வெளிவர காத்திருக்கு. இப்போ எங்களோட கமலி உங்ககிட்ட பேச போகிறாங்க. கமலி ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஐ எம் ரியலி சாரி லேட்டாக வந்ததுக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நாளுக்கு அப்புறம் லாக்டவுன் கழித்து இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் எல்லோரும் மீட் பண்ணுறேன். ஐ எம் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அண்ட் இந்த படத்துக்கு வந்தால் இது என்னோடய லைஃப்லேயே என்னோடய கெரியர்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எல்லா படத்துக்கும் நான் ஓகே பாராட்டலாம் அந்த மாதிரி இருக்கும், பட் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ஹார்ட்ஃபுல்லி இந்த படம் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும், நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பிகாஸ் அவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. அண்ட் பொண்ணுங்க பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இடத்துல வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆக முடியும் அவங்களால. அண்ட் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் பூஸ்டிங்காக இருக்கும் எல்லாருக்கும். அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கட்டும் என்கரேஜ் பண்ணணும்னு தோணும். பிகாஸ் இந்த டீனேஜ் பார்த்திங்கன்னா 14 to 25 years ஆஃப் ஏஜ் வந்து ரொம்ப க்ரூஷியல் ஏஜ். ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அவங்களோட கெரியரே மாறிடும். ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காமல் இருந்தால் அந்த சக்ஸஸே வந்து எல்லா விஷயமும் கொண்டு வந்துடும். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து இன்ஸ்பைரிங்காக தோணும். டு பி ஆனஸ்ட், நான் நிஜமாகவே ராஜசேகர் சார் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐ வாண்ட் டு டூ குட் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோடனே ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடென்ட். ஐயோ என்ன மாதிரி சப்ஜெக்டாக இருக்கும், ஆல்ரெடி சில பேர் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க இது. ஸோ இது ஏதோ நார்மல் டீம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இருந்தாலும் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நரேஷன் கொடுத்தது நெக்ஸ்ட் மூமெண்ட் இட்ஸ் செல்ஃப் ஐ நோ இது என்னோடய பெஸ்ட் ஒர்க்காக நிற்கும், கமலி ஃப்ரம் நடு காவேரி இது நான் தான் பண்ணணும். ஐ ஐம் ஸோ லக்கி இந்த மாதிரி ஒரு ரோல், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரைசேஷன் எழுதுனதுக்கு அப்படின்னு நினச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவ்வளோ போயட்டிக்காக வந்து லைக் படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு நரேட் பண்ணும்போதே ஒரு ஒரு சீனும் ஐ குட் இமேஜின் அதே மாதிரி வந்துச்சு. அண்ட் ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் கால்ஸ், அவ்வளோ அப்ரிசியேஷன் வருது. படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்கட்டும், சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கால் பண்ணி கூப்பிட்டு நிறைய விஷயம் ரிஜிஸ்டர் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ வி வெரி கான்ஃபிடென்ட் ஃப்ரம் த டே ஒன். ஐ நோ கிரிட்டிக்கல்லி திஸ் வில் பி ஏ வெரி அக்ளைம்டு ஃபிலிம் அப்படின்னு தெரியும். எங்களுக்கு தான் தெரியும், நான் எனக்கும் டைரக்டர் சாருக்கு தான் அந்த ஸ்டோரியோட யூனோ த லைஃப் என்னன்னு தெரியும். அது 19th வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் திஸ் ஃபிலிம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ கமர்ஷியலாகவும் எந்த போரிங்காகவும் இருக்காமல் எடுத்திருக்காங்க. ஐ கேன் அஷ்யூர் தட் திஸ் வில் பி அ வெரி குட் என்டர்டைனிங் ஃபிலிம் அண்ட் வெரி இன்ஸ்பிரேஷ்னல் ஃபிலிம். ப்ளஸ் நீங்கள் தான் ப்ளீஸ் இந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் பார்க்கணும் அண்ட் நிறைய பசங்க பார்க்கணும். ஸோ அவங்களாம் பார்க்குறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் கொடுத்துட்டு ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஆர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஃபஸ்ட் ப்ரெஸ் மீட் இது. ஸோ தப்பாக ஏதாவது பேசினா மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட் நான் என்ன சார், ஸோ ஃபஸ்ட் நான் டீமில் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். டைரக்டர் சார், கோ டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ணா, கேமராமேன் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் பண்ண எல்லா தப்பையும் கூடவே இருந்து சரி பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனந்தி, அவங்களுக்கும் நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அப்புறம் சொந்த ஊரை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. என் சொந்த ஊர் தேனி. ஸோ தேனியில் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் வாழ்ந்த பொண்ணு தான். ஸோ எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது இந்த கேரக்டர் கூட. எப்போ பார்த்தாலும் துரு துருன்னு விளையாடுறது தானே, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் நிறைய நடந்தது. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நர்வஸாக இருந்தேன், ஐயோ ஃபஸ்ட் படம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு 3 days ஒரு மாதிரி நர்வஸாகவே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ காம் டவுன் பண்ணி எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய சந்தோஷமான விஷயங்களும் நடந்தது. இப்போ நினைக்கும் போது ஆமாம்ல
பண்ணியிருக்கோம் ஏதோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த இடத்துல என்னோடய டீம் நக்லைட்ஸ்க்கு நான் குறிப்பாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ராஜேஷனா, பிரசனானா, கவிதாக்கா, ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, எது பண்ணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கள்ல. ஸோ இந்த கேரக்டருக்கு நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டது என் ஃப்ரெண்ட் அபி தான். நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாள். நான் தப்பு பண்ணால் தட்டி கேட்பாள். நான் என்ன நான் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்க நேரத்துலலாம் அவள் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரான ட்ராவல் தான் இருந்தது இந்த படத்துலேயும். ஸோ நிறைய எனக்கு மெமரிஸ் கொடுத்தது, யோசிச்சு யோசிச்சு பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஜேர்னி தான். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் வருக வருக அப்படின்னு வரவேற்றுட்டு, கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படின்ற அந்த தலைப்பே வந்து வித்தியாசமாக இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்த நம்ம இயக்குனர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஒரு ஆசிரியர், ஒரு மாணவி, இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டது தான் அந்த படத்தினுடைய கதை. அதில் என்ன நம்பி அண்ணாச்சிக்கிட்ட வந்து இந்த கேரக்டரை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்னையே தேர்வு பண்ணதுக்கு இயக்குனருக்கு நான் இன்னொரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா படங்கள்லையும் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து மிக அருமையான ஒரு படம் அப்படின்னு எல்லாம் பொதுவாக எல்லா படத்துக்கும் சொல்லுவோம். ஆனால் இது வந்து உண்மையிலே வந்து கமலி ஃப்ரம் நடுக்காவேரி வந்து குடும்பத்தோட நம்பி வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு காமெடி, என்டர்டெயின், எல்லாமே உங்க என்ன எதிர்பார்த்து வர்றீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக நம்ம இயக்குனர் கொண்டு போயிருக்காரு. அப்புறம் கயல் ஆனந்தி, சமீபத்தில் தான் திருமணம் முடித்தாங்க யார்கிட்டையும் சொல்லாமல், என்னம்மா ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுபோல் பிரதாப் போத்தன் சார், நிறைய நம்ம ஆர்டிஸ்டுகள் நிறைய பேர் அதில் நடிச்சிருக்கோம். நிறைவாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் இப்போ இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினவங்க கேட்டாங்க, அவங்கவுங்க ஊரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. எங்கள் ஊரை பற்றி நான் நிறையா மேடைகளில் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லணும்ல, என்னுடைய ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன். அந்த ஊர்லேருந்து வந்து தான் சினிமாவுக்காக சிரமப்பட்டு ஒரு 18 ஆண்டுகள் போராடி அதுக்கப்புறம் உங்களா நீங்களாம் ஏற்றுக்கிட்டீங்க, ரைட்டு இந்த மூஞ்சி நம்ம ஏற்றுக்கலாயான்னு சொல்லி ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்றது இந்த நேரத்தில் வந்து வெற்றி பெறும் அப்படின்னே உறுதியாக சொல்லலாம். இப்போ தியேட்டர்கள்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, வர்ற படங்கள் எல்லாம் எவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஒரு ஆள் பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த மவுத் டாக்குன்னு சொல்லுவாங்க, அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, ஏ ஒரு அருமையான படம் வந்துருக்குப்பா போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி அதன் மூலம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த படத்தை பொதுமக்கள் நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி தரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டாங்க, அதாவது அவங்க எதிர்பார்க்குறது வர்ற வரைக்கும் விடாமல், அதுவும் கோ டைரக்டர் அண்ணெல்லாம் நான் உட்காந்துருக்கார், அவர் பயங்கரமாக விடாமல் விரட்டுவார், நடிப்பு வர்ற வரைக்கும் விடவே மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப ரசித்து எல்லாருடைய உழைப்பிலையும் உருவாக்கப்பட்ட இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நேரம் பேசினாங்க, அவங்க பேசின அளவுக்கு அவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்னு சந்தேகமாக இருக்குது. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், ரொம்ப கிளிஷியான டைலாக் தான், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஒன்று இந்த நர்வஸ் தான் கதையோட பேஸுக்கும் கனெக்ட் இருக்குன்னு சொல் தோணுது. பிகாஸ் அவங்க ஊர் பேர் சொன்னாங்க, ராஜசேகர் ஃப்ரம் லாடபுரம், திருச்சி மாவட்டம், பச்சைமலை அடிவாரம். ஸோ அந்த நர்வஸ்க்கும் இதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொன்னால, யூ கேன் சி சிம்பிளி நான் தான் மேல் வர்சன் ஆஃப் கமலி, எ கை ஃப்ரம் எ ரூரல் பேக்ரவுண்ட், வாண்ட் டு ப்ரூவ் சம்திங் இன் இஸ் லைஃப், ஃபேஸிங் லாட் ஆஃப் ஹார்டல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ வாட் ஹி லேர்ன்ஸ், வாட் ஹி மிஸ்ஸஸ்,
வாட் மேக்ஸ் ஹிம் பெயின், அட்லாஸ்ட் வாட் ஹீ ஃபைண்ட்ஸ், ஹவு ஹி ஃபைண்ட் த வே. எனக்கு ஒரு மாதிரி ஃப்ளோ, தப்பாக இங்கிலீஷில் வந்து நான் இங்கிலீஷ்காரலாம் கிடையாது, பட் எனக்கு இமோஷனலாக இங்கிலீஷ் வர பேர். ஸோ திஸ் த வே, இதுதான் என்ன எனக்குள்ளே இருக்கிற ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் காமெடி தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஊர் பக்கத்தில் ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஃபேமிலி, ஒன் ஃபைண்டே நான் அவங்களோட கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு, தேர் ஆல்சோ யூ கேன் சே அபவ் ஹையர் மிடில் கிளாஸ், நோ வரிஸ் அபவுட் த ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் எனிதிங்டா. பட் அவங்க பையன் வந்து பக்கத்து டவுனில் போய் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறான், அவங்க பொண்ணை பக்க ஊருக்குள்ளே பக்கத்தில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்கூல். நான் சின்னதாக கேட்டேன், ஏம்மா நீ படிக்கலையா? அவங்க அப்பா சொன்னார், அடுத்த வருஷம் இவங்களுக்கு கல்யாணம் படித்தான் எழுதி போகிறாங்க, ஆனால் பையனை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். வாட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டிஸ். இந்த கதையினுடைய விதை எனக்கு தோணுது அங்கே. அன்றைக்கி நினச்சேன், வாட் த மிஸ்டேக் வித் த சிஸ்டம், த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள், மைண்ட் செட் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் வித் தட். ஸோ அங்கேருந்து எனக்குள்ள ஒரு மாதிரியாக வரும்போது, தென் ஐ ஃபைண்ட் ஐ ஸ்டார்ட் டு ரைட் தி ஸ்டோரி அபவுட் கமலி, தென் ஐ புட் லாட் ஆஃப் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். So, it adds some interesting element from that. So, how it saves the comedy from truth. Now, what I say is, Varana, Vanam, that's what I say, that's what I say, that's very natural. But, even than manadhi than vasa paduttukaranu, avanukku than Vanam vasa padu. This is comedy. So, I want to say it in a beautiful script. So, why I go for a female-centric version? It's a compulsion, necessity, need of the heart. So, இன்னும் சொல்ல போன ஜோக்காக ரெண்டரை மணி நேரம் ஒரு பொண்ணை பார்க்கலாம், பையனை பார்க்க முடியுமா? ஸோ இட்ஸ் ஹீரோயின் ஸ்கிரிப்ட், 2.5 hours, எவரி சீன் வித்தவுட் ஹர், நோ சீன் இன் த ஃபில். ஸோ இட்ஸ் ஈஸிலி ஒன் வே டு கனெக்ட் த ஆடியன்ஸ். என்ன நினச்சினோ அதை கடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. பட் என்னுடைய காஸ் என்னுடைய இன்டென்ஷன் இஸ் ரைட். ஐ தாட் ஐ கெஸ் ஐ ஆல்மோஸ்ட் சக்சீட் த மேக்ஸிமம் வாட் ஐ கேன் டூ. படம் பார்த்தோம் எல்லோரும், நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணும்போது நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. பட் நான் ஐ கேன் அசியூர் ஒன் திங், இட்ஸ் எ வெரி நீட் கிளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர் அட் த சேம் டைம் வித் த இன்டென்ஷன். அதையும் தாண்டி ஒரு கதைன்னு வரும்போது, வி நீட் வில்லனிக் எலிமெண்ட்ஸ், வி ஆல் லுக்கிங் ஃபார் சம் ஹார்டல்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் டு கீப் த ஸ்டோரி மூவிங். இங்கே வந்து கமலி தான் பிரச்சனை. ஆல் த ஃபைட்ஸ் கமலி வித்தின் ஹர்சல். அவள் ட்ரை பண்ணுது, அங்கே என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அங்கே என்ன ஹர்டில்ஸ் வருது, அவள் எப்படி லூஸ் பண்ணுறா, அவள் எப்படி கெயின் பண்ணுறா, அவள் எப்படி ரைட் வே ஃபைன் பண்ணுறா, தென் ஹவு ஹி காட் ஹர் ரைட் பிளேஸ் இன் தி சிஸ்டம். ஸோ தெர் இஸ் நோ வில்லன், தெர் இஸ் நோ ஃபைட், தெர் இஸ் நத்திங், நோ பேட் கேரக்டர்ஸ் இன் த ஃபிலம், ஐ கேன் சே நோ கிரேட் கேரக்டர்ஸ் இன் த ஃபிலம். ஸோ ஐ வாண்ட் டு மேக் த ஃபிலிம் இன் தட் வே. It shaped up very well. I am confident it's going to not only entertain you, it's going to inspire you in this good day, good occasion. I can ask all my friends, all the media people, all my well wishes, everybody bless me and encourage us and give a big hand to us. Still help us to go further, to confidently make the kind of films, the need of our films. So I expect all your cooperations. At the same time, I want to thank you people. Now, what they will notice all the time, Mudiyad, what they require in life. In part of our dialogue, Nanda Sultan, Nanda Mel Kamalina. In Anna, my own brother. Brother, the water is Sadhana Murkumul. Yanak. இங்கே நிற்கிற எனக்கு தெரியும் அதனுடைய
ரியல் மீனிங் என்ன. இப்போ என் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தேன்னா அவனை தவிர யாருமே கிடையாது. ஹி ஓன்லி த ரீசன். அவருக்கு தம்பியாக பிறந்துட்ட போ, அந்த ஒரே காரணத்தால் இங்கே நிற்கிறேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பக்கம் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி என்ன ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு அண்ணா நீ ரெண்டு பேர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான். ஸோ தே ஆர் த பிக்கஸ்ட் ரீசன், என்னுடைய சப்போர்ட் பில்லர், என்னுடைய பேக் போன் எவர்திங். அவங்களுடைய எல்லா பேக்கிங்கோடு தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுக்கு அடுத்து தான் நான் சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் குமணன் சார், துரைசாமி சார், அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ஜஸ்ட் தே வாண்ட் டு டூ த ஃபிலிம். இந்த கதையை கேட்டாங்க, கதை பிடிச்சிருந்துச்சி, எவ்வளோ பட்ஜெட்னு கேட்டாங்க, சொன்னேன் நீயே பண்ணிருன்னு சொல்லி எல்லாத்தையும் என் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் எப்போ என்ன சொன்னால், எங்கே செக் கொடுக்க சொன்னால், என்ன பண்ண சொன்னேன், எல்லாத்தையும் பண்ணாங்களோட காப்பி பார்க்குற வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கல. நான் வாழ்க்கையில் ரொம்ப வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப அருமையான ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்களுடைய நம்பிக்கையும் நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறது மை ஹீரோயின், மை ஏஞ்சல், மை ஹீரோயின். இல்லை ஒவ்வொருத்தரும் கதை எழுதுனான பொய்யாவோ இல்லை உங்கள் மீடியா ஒரு அட்ராக்ஷனுக்காக சொல்ல, கதை எழுதும் போது என் மனதில் இருந்தது கமலி ஆனந்தி தான். அந்த கயல் ஆனந்தி, அந்த கயல் அந்த உருவம், எனக்கும் நேவியா, எனக்கு அந்த மண் வாசனையோட, எனக்கு அந்த உணர்வுகளை பேசுகிற அந்த கண்களோட ஒரு பொண்ணு வேணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபீமேல் அது 2.5 மணி நேரம் அவங்க சொல்கிறதில் கேரி ஆன் பண்ணும்போது இந்த பொட்டன்ஷியல் இந்த இது எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக அவங்கள தான் பண்ண முடியும், அவங்கள தவிர வேறு சாய்ஸே இல்லைன்னு தோணுச்சு. ஆனால் அவங்க ஈஸியாக ஒத்துட்டாங்கன்னுச்சிங்களா. கதை சொல்லணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் கேட்டேன், மேனேஜர் தோணுனார், அவங்க மேனேஜர் பேசினார், அவங்களுக்கு வரிசையாக 3 கமிட்மெண்ட் இருக்குது, இன்னொரு 6 மாதத்துக்கு சான்ஸே இல்லை, டேட்டே இல்லை. நான் அப்செட்டு சம்பத்து வந்து என்ன சொல்கிறார், எல்லாம் ரெடி, ப்ரொடியூசர் ரெடியாக வருதுங்க ரெடி, இந்த மாதிரி அடுத்த 6 மாதத்துக்கு டேட்டே இல்லையா, நான் போய் அவனுமே என்ன பண்ணுறது, நான் சம்பளம் இல்லை சார், நம்ம வேறு ஆப்ஷன் போகலாமா பார்க்கலாமா யோசிங்க சார் அப்படின்னு. நோ ஆப்ஷன், அவங்க தான் ஒன்லி ஆப்ஷன், எனக்கு அவங்க வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கதை கேட்டாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கிறது சான்ஸ் இருக்குது சார், கதை சொல்லுவோமா, அவங்க வாரங்களில் இருக்காங்க, எக்ஸாம் படிச்சிட்ருக்காங்க, எக்ஸாம் எழுதுறதுக்காக, ஃபோன் பண்ணுங்க சார், அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், ஆல்மோஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணுங்க, ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட், நீங்கள் இங்கே வர வேணாம், நாங்கள் வாரங்கள் வரோம், கதை மட்டும் கேளுங்க, பிடிச்சா பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம், வி ஆர் நாட் கம்பல்லிங் அப்படின்னு சொன்னோடனே இதை அவாய்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. சரி நீங்கள் வேணால் இங்கே வரதாக இருந்தால் ஓகே அப்படின்னு நானும் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் சம்பத் சாரும் வாரங்கள் போகிறோம். மழை பயங்கர ரெய்னி சீசன் அது, இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வெரி ரெய்னி சீசன், போய் இறங்கி ஒரு ஆட்டோவில் பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போனோம். ரொம்ப அற்புதமான ஃபேமிலி அவங்க, அம்மா அப்பா அவங்க எல்லோரும் அப்படி ரிசீவ் பண்ணாங்க, கதை கேட்டாங்க. கதை கேட்ட அந்த அடுத்த வினாடியிலேருந்து அவங்க பேச ஆரம்பித்தது, கொடுத்துட்டேன் பண்ணுறேலாம் இல்லை, எப்போ பண்ணலாம், என்ன பண்ணலாம், நான் எப்படி, ஸோ ஹி கெட் ஆன் போர்ட், எனக்கு புரிஞ்சிச்சு. அது அந்த மொழியிலேருந்து இன்றைக்கி இந்த முடி வரைக்கும் சி லவ்ஸ் கமலி ஸ்கிரிப்ட், கமலியாகவே இருந்தாங்க, கமலியாகவே வாழ்ந்தாங்க. அந்த படத்துக்கு அவங்களால எவ்வளோ கோஆப்ரேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுனா, கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்ருக்கேன், இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன், விடிய போகுது 12 மணி ஆகுது, அடுத்த நாள் போகுது, ஒருத்தர் போகுது, மறுநாள் காலையில் 5 மணிக்கு பேக்கப் பண்ணுறேன். அவங்க தான் மெயின் சீன், அவங்களால ஷார்ட்டே கிடையாது, எவ்வரி ஷார்ட் அவங்க தான் இருப்பாங்க. ஒரு சின்ன கஷ்டம் இல்லாமல், ரொம்ப சின்ன இல்லாமல், கடைசியில் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு பேக்கப் பண்ணுற ஷார்ட்டையும் சிங்கிள் டேக்கில் ஓக்கப் பண்ணி செட்டே கிளாக் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் பண்ணி டெடிகேட் பண்ணி இந்த படத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் ஹர் மேபி எனக்கு இந்தளவுக்கு ரிசல்ட் பண்ணியிருக்க முடியுமானே சந்தேகம் இல்லைப்படுற அளவுக்கு. ஸோ என்னுடைய பேர்டன் செட்டில் வந்து ஒரு 50% இல்லை, முக்கால்வாசி அவங்க தான் குறைச்சாங்க. ஏன்னா ஒன்ஸ் அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கு முன்னாடி அந்த கதை, அதோடய கிராஃபு, அந்த சீன் டு இமோஷன், அந்த டிரான்சிஷன் எல்லாமே அவங்க ஹெட்டில் ரெடி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்து நாங்கள் எவ்வளோ டென்ஷனில், எந்த சுச்சுவேஷனாலும் எந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகாது, இமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆகாது, அந்த கிராஃப் மிஸ் ஆகாது, அப்படியே அந்த மாநிலத்தில் திரும்பி உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியும் How much is in the script? She just lived with the character. So, அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ
அதுக்கப்புறம் பிரதாபன் சார் போயிட்டாங்க. அவர் கதை சொல்ல போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அவர் வீட்டுக்கு முன்னாடி கதை சொல்ல போட்டேன், தமிழில் சொல்லுவான் இங்கிலீஷில் சொல்லுவான், இது என்ன பண்ணுவார், அடிக்கடி டென்ஷன் ஆயிரும்னு சொல்லுவாங்க, திட்டம்னு சொல்லுவாங்களே, கதை புரியுமா, பட் ஆனால் அவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் கதை சொல்ல வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு இருங்க சார் டீ சாப்பிட்டு திரும்பி மேலே போகலாம் சொல்லிட்டு திரும்பி வந்து டீ சாப்பிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு அவர்கிட்ட எப்படி கதை சொல்லணும்னு ரிகர்ஸ்லாம் பண்ணிட்டு போனாலும் அதெல்லாம் அவ்வளோ வேஸ்ட்டு. குழந்தைங்க குழந்த கதை கேட்டார், பியூட்டிஃபுல்ரா அப்படியே ஹக் பண்ணிட்டாரு, நான் பண்ணுறேடா உனக்கு எத்தனை நாள் தேட்டு வேணும் அப்படின்னு. ஸோ நான் வெளியிருந்து நினச்சது வேறு, அங்கே உள்ள வேறு. ஸோ அப்படி ஒரு ஜீனியஸ், அது ரொம்ப அதிகமான இன்டலெக்சுவல் கிட்ட இன்னொரு குணம் இருக்கும், குழந்தைத்தனமான ஒரு குணம். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன், அவர் ஏஜுக்கு அவர் லொக்கேஷன் வந்து எங்களோட எல்லா கோஆப்ரேஷன் கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நோ அதர் ஆப்ஷன் அந்த கேரக்டருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில், தமிழில் இப்போது கரண்ட்டில் அது மாதிரி அற்புதமான ரோல். அதேமாதிரி அண்ணாச்சி ஒரு அருமையான ரோல் பண்ணியிருக்காரு, அந்த ரோலுக்கு ஒரு ஹியூமர் வேணும், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இருக்கணும். ஸோ பிளெண்ட் ஆஃப் போத் அப்படின்போது அற்புதமாக ஸ்வீட்டானவர் அந்த கேரக்டர் அண்ணாச்சி, அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் அழகன் பெருமாள் சார், ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அந்த குருவன். ஸோ இன்னும் என்னுடைய படத்துக்கு ஒரு ஃப்ரெஷ் பிளட் இருக்குது டீமுக்கு, சராயு, பாபி, சீஜா, எங்கள் இர்ஃபான் இர்ஃபான், ஸோ எல்லாமே ஒரு யங் டீம். அவங்களோட அந்த ஒரு ஐஐடி பேக்டப் உள்ளே போகும்போது எனக்கு வந்து அந்த மாதிரியான முகங்கள் தேவைப்பட்டுச்சு, அந்த மாதிரியான பசங்களை லக்கில் காட் எவ்ரிபடி ஆன் போர்ட். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்க்ரீன் பேஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் படத்தில். ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க, அவங்கள வெரி பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நான் அஸ்யூரியன் திஸ் தப் இர்ஃபான் பிகம் அண்டே ஃபைன் ஹீரோ, அப்பி இஸ் டெஃபினெட்லி ஹீரோயின். ஸோ ஸ்ரீஜா வை நாட், நான் சொல்ல மாத்திரம் ஸ்ரீஜா இஸ் மை ஹீரோயின் ஆல்சோ மேபி, அந்த மாதிரி அடுத்த படத்தில். ஸோ அப்படியான ஒரு பொட்டன்ஷியல் வாங்க சர்வீஸ், நேச்சுரல் டேலண்ட், சிஸ் நேச்சுரல் டேலண்ட். அவங்க அந்த இந்த படத்தில் அவங்க பேசுகிற இங்கிலீஷ், அவங்க சில சில விஷயங்களாக இருக்கும் அந்த மாதிரி ஆப்டான பொண்ணு இல்லைன்னா எனக்கு அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகாது, அப்படியான ஒரு ஃபேஸ் அண்ட் லாங்குவேஜ் ஸ்லாங். ஸோ ஐ காட் எவர் திங் மேபி லிட்டில் பிட் லக்கி டு காட் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொடியூசர். ரொம்ப வெயிட் பண்ணேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஆனால் எண்ட் ஆஃப் தி டே இந்த படம் பண்ணும்போது இந்த படம் உடனே பண்ணிடல, இந்த கதையை வச்சு ஒரு 4 வருஷம், ஒரு 5 இயர் கம்பெனி, அதில் கேன் கம்பெனி நேமில் சொன்னால் தப்பாயிரும், பட் என்ன சொல்லலாம், இன்க்ளூடிங் ஃபாஸ்டர் இந்தியா பூஜை வரைக்கும் போய் நின்றுது. அவனாலும் கடைசியாக எனக்கு வந்து நின்று இடத்துல ஒரு நல்ல ப்ரொடியூசர், நல்ல டீமு, நல்ல ஆர்டிஸ்ட்டு. ஸோ அது லிட்டில் பிட் லக்கி, இன்னும் சில படம் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் தான் அந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்கள் ப்ரொடியூசர் இருந்து கோவப்பட போகிறாங்க உனக்கு ரொம்ப காசு கொடுத்துட்டேன்னு. ஸோ லிட்டில் கம்ஃபர்ட் ஜோனில் தான் பண்ணேன், பட் அதுதான் அந்த குவாலிட்டிக்கான காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய டெக்னிக்கல் டீம், டெக்னிஷியன் எல்லாம் சொன்னாங்க, எனக்கு வந்து என்னுடைய 24 மணி நேரம் இருக்கணும், நான் ஒரு மாதிரியான கேரக்டர், நான் கேமராமேன் லொக்கேஷன் ஸ்டார்டிங் கொண்டு வந்துடுவார் போயிடுவார் இல்லை அப்படின்னா, அது இருக்காங்க டேலண்ட்ஸ் இருக்காங்க இல்லை சொல்ல, எனக்கு என் கூடவே ட்ராவல் பண்ணுற கேமராமேன், கூடவே ட்ராவல் பண்ணுற இசையமைப்பாளர், இப்படி ஒரு டீம் இருந்தால் இதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஜஸ்ட் ஐ கோ ஃபார் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் லோகேன் தீனதயாள் மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்களாம் வந்து அதே புட் த 200% எஃபர்ட், தீனாலாம் என்னை நிறைய ரீகார்டில் திட்டியிருப்பார்னு நினைக்கிறேன் சார், பட் ஹீ யூஸ் பெஸ்ட், ரொம்ப அற்புதமான மியூசிக் கொடுத்துருக்காரு, அற்புதமான மெலடிஸ். அவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிளண்ட் ஆஃப் இளையராஜன் ஆரிஸ் ஜெயராஜன், அவ்வளோ இன்னும் ஃபைட் பண்ணுறது அவர் தான் நான் இன்னும், ஆனால் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய பயங்கரமான இதுக்கு பாராட்டி ஆகும். ஒரு கதை சொன்னோன்னா மியூசிக் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆல்பத்தில் நான் பேர் வாங்குற மாதிரி ஒரு 2 சாங் போட்டிருந்தோம் சார், இல்லாட்டி ஒரு சாங்காக எனக்கு கொடுங்க, அதாவது மியூசிக்கல் ஹிட் ஆல்பம் ஹிட் பண்ணுறது, நான் போடுறேன்னு சொன்னாலும் வேணாம் சார், அந்த சுச்சுவேஷனுக்கு அது வராது சார், இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பியூட்டிஃபுல்லான சாங், சுச்சுவேஷனோட படத்தோட கனெக்ட் ஆகிற சாங் தான் போட்டு கொடுத்தாரு. அதுவும் ஒரு படம் என்ட்ரி ஃபஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட் படம் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பேஷண்ட்டு போட்டு மியூசிக், அந்த மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். கேமராமேன் லோகன் கண்டிப்பாக வந்து ரவுண்ட் வருவார், அவருடைய இங்கே இல்லை அன்றைக்கி, ஒரு ஒரு ஹார்ட் ஷூட்டுக்காக போயிருக்காரு, இங்கே மிஸ் பண்ணுறோம் அவரை. அப்புறம் எங்கள் எடிட்டர், நாங்கள்லாம் புது பசங்க, நான் வயசில் பேசுகிறதா புது பசங்களை சேர்த்துருங்க, ஏன்னா ஃபஸ்ட் படம் தானே, ஆனால் எங்கள் எங் டீம் நான் வாண்டி போய் ஆல்வேஸ் எங்க, அதனால தான் எல்லாத்தையும் எங்கள் ஸ்டா வச்சுருக்கேன். ஆனால் அவர் ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட அனுபவமும் அவருடைய அட்வைஸும் அவரோட கைடன்ஸும் எங்களை நிறைய இடங்களில், இல்லாட்டி என் படத்தில் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் குறைஞ்சிருக்காது, அவர் வந்து ரொம்ப அற்புதமாக கெட் பண்ணார். இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஹெல்ப்ஸ் மீ அ லாட் டு ஷேப் த ஃபிலிம் இன் த எடிட்டிங் ரூம் வெரி வெல். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல டீம் எல்லாமே அமைஞ்சிருக்கு, எந்த ரிசல்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, யூஆர் ஆல் வெரி கான்ஃபிடென்ட்.
எனக்கு என்ன சார் கேட்குறேன்னு தெரியல, பட் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு இதை வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்குது. இந்த மாதிரி நல்ல படங்களுக்கும் இந்த மாதிரி அப்கமிங் இருக்க படங்களுக்கும் சின்ன படங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் பாரு.